அபி, நான் உனக்கு கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டியே? என்ன? மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. சத்தியமா? சத்தியமா. எனக்கு ஆம்பளை பையன் பிறந்தன்னு வச்சுக்கோ, உனக்கு பொண்ணு பிறந்தா கட்டி கொடுக்கணும் என்ன? என்ன பேசாம இருக்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். இந்தாங்க ஸ்வீட். ஸ்வீட்டா? எத்தனை வகை ஸ்வீட் இருக்கு அபி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. சாப்பிடுங்க. சரி, நானே ஊட்டி விடுறேன். அறிவில் உனக்கு? நீ சின்ன குழந்தையா, கண்டவ எது கொடுத்தாலும் சாப்பிடுவியா? நீ கண்டவ கிடையாது, உன் பொண்டாடி. நான் கடைக்கு பேசு, தருத்திரம் முடிச்சவனே. எதுக்கு அவங்களே திட்டுறீங்க? உனக்கு இவளுக்கு என்ன இருக்கு? எனக்கு உனக்கு தான் ஒண்ணு இல்ல போச்சுல. அப்புறம் என் வீட்டுக்காரங்க மேல என்ன பாசமோ அக்கறையோ? இது பாருங்க பிரச்சனை, நம்ம ரெண்டு பேருக்குள்ள. அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு ஆசைப்பட்டது கொடுத்த தப்பு. அவ என் கூட பிறந்தவ, நாதியில அவன் ரோட்ல தெரியுற கிடையாது. அவளுக்கு என்ன தேவையோ நான் கொடுப்பேன். நீங்க கொடுக்கறத யார் தடுக்கறாங்க? நான் ஆசைப்பட்டு கொடுக்கறத நீங்க ஏன் தடுக்கறீங்க? இது பார், உனக்கு உண்மையான பாசம் இருந்தா வீட்ல வந்து கொடுத்துக்கணும். என் வீட்டு படியேற பிடிக்காதவளுக்கு என்னடி திடீர்னு அக்கறையும் பாசமோ? நடிக்காதடி, போடி. டேய், உள்ள போ. போகறல நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாந்தி, என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சும்மா பொழுது போகலன்னு தான் வந்தேன். சரி, தொல்காப்பி என்னென்ன கண் முழிச்சிட்டாரா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண் முழிச்சாரு, ஆனால் பேசலை. அப்படியா? சரி, இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்? டாக்டர் வேறு யாராவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லை ட்ரீட்மெண்ட்டே மாற்றணுமா? தேவையில்லைங்க உஷா, டாக்டர் இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் உஷா, ஒரே டாக்டரோட கவனிப்பில் இருக்கிறத நல்லதுன்னு தோணுது. இன்னும் ஒரு வாரம் இப்படியே தான் இருப்பாராம், அதுக்கப்புறம் முன்னேற்றம் இருக்குமா? பாப்போம், எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கையோட இருப்போம், வேற என்ன பண்ண முடியும்? என்ன எல்லாம் இங்க இருக்கீங்க? ஹாய் கார்த்திக், வாங்க வாங்க. அப்புறம் என்ன இந்த பக்கம்? பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே மிஸ்டர் தொல்காப்பியை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். எல்லாம் எங்க நின்று இருக்கீங்க? ரூம்ல யாரையும் காணோம்? சரி, என்ன டெவலப்மெண்ட்? டாக்டர் என்ன சொல்றாரு? அவர் என்ன ஒரு வாரத்துக்கு இப்படிதான் இருப்பாராம், அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியுமா? ஒரு வாரமா? ஏன் அவ்வளவு நாள்? அது ஒன்றும் இல்லை, தொல்காப்பியன் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஸ்லோ பிக்அப் தான். உடம்பு சரியாகிறதுக்கும் அதே மாதிரி தான் டைம் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்பவுமே டியூப்லைட் மாதிரி. ஏய், சும்மா ரெடி. என்ன என்ன சும்மா ரெடி? ஹாஸ்பிட்டல்லாம் எப்பவுமே டல் மூட்ல தான் இருக்கணுமா? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி எல்லாரும் ஹாப்பி மூட்ல இருக்கலாம்ல. அது சரி, நாங்களாம் தான் இங்க இருக்கோம்ல, நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன். அப்படியா? சரி, ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். ஹலோ, நான் எஸ்ஐ கோபிநாத் பேசுறேன். சொல்லுங்க சார். உஷாவா பேசுறீங்க? ஆமா, நான் உஷா தான் பேசுறேன். தொல்காப்பி என்ன கத்தியால குத்துன மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க உடனே வந்து அவங்க தானான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், இந்த உடனே கிளம்பி வந்துடும். தேங்க் யூ சோ மச். ஓகே. தொல்காப்பி என்ன குத்துனவங்க போலீஸ் பிடிச்சி அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்களா? நம்மள உடனே வர சொல்றாங்க. அதுக்குள்ள புடிச்சிட்டங்களா? பரவாயில்லையே, இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. சரி வா, போலாம். போலாமா? சாந்தி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறோம். சரி அபி, அவங்க மோசமானவங்க பார்த்து நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரியா? சரி, ஓகே, பை. போயிட்டு வரலாம். வரோங்க. ஓகே, வரோம். ஏய், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, மரியாதையா சொல்லிடுங்க. தொல்காப்பியனை ஏன் கத்தியால குத்துனீங்க? ஏய், கேக்குற இல்ல சொல்லுங்கடா, ஏன் சைலண்டா இருக்கீங்க? சார், நாங்க குத்துல சார். ஏய், பொய்யா சொல்ற? என்கிட்ட போய் சொல்றியா? நிறுத்தியா? பசங்க மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத. ஏய், நீ யாரா?
ஸ்டேஷன்குள்ளார வந்து சத்தம் போடுற இவனுங்களுக்கெல்லாம் நீ அப்பனா? எந்த ஏரியாடா சொல்ற? நான் வெளியூர் தம்பிரான் கானல் தேனி மாவட்டம். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதான் என் கூட முக்கியமா ஆளை கூட்டு வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக சார். நீங்க எப்படி சரிங்க? தொல்காப்பியன் கத்தி குத்து கேஸ்ல இவங்க மூணு பேரும் அப்பாவீங்க. இவங்களை வெளியே விடுங்க. அது எப்படி சார்? இங்க பார், கத்தியால குத்துறவங்க இந்த மூணு பேர். சார் என்ன சார் சொல்றீங்க? தப்பான ஆளுங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றான். அப்பாவீங்களை வெளியே விட்டுட்டு இந்த அயோக்கிய பசங்களை உள்ள போடுன்னு சொல்றான். சார் நீங்க வேற புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்களே சார். உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்ன தப்பா சொல்றீங்க? மூணுக்கு மூணு கணக்கு சரியா போச்சுல்ல சார். கணக்கு சரியா தான் இருக்கு, இருந்தாலும் எல்லாமே சரிதான். இந்த சக்தி தலையிட்டா எப்பவுமே தப்பா போகாது. ஒன்றும் பிரச்சனை ஆகாதையா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அவங்கள வெளியே விடு. டேய், நீ மூணு பேரும் அட்ரஸ் கொடுங்க. கான்ஸ்டபுள், இவங்க அட்ரஸ் வாங்கிக்கோங்க. ஆமாம் ஆமாம், எது பண்ணாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும். அட்ரஸை கொடுங்கயா. ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் சாதாரணம். ரொம்ப நன்றி சப் இன்ஸ்பெக்டர். பரவாயில்ல சார், நீங்கள் உட்காருங்க. ஏய் குளிரி சுண்டு வா, நீங்கள் உட்காருங்க. எதுக்கே இதெல்லாம்? நல்ல நாள்ல சும்மா நின்னுட்டு இருக்கும்போது நடந்து என்னால் முடியாது. காலிலேருந்து நீங்கள் தான் சார் மொதல் சவாரி. இன்னொரு சவாரி கிடைக்கிறது கெட்டுறாதீங்க சார். சிட்டியில் இவங்களை விட்டால் வேறு சவாரியாக கிடைக்காதா? நானும் ஒரு சவாரி தானே. நான் எங்கே போகணும்னு சொன்னேன் அங்கே கொண்டு போய் விடு. தொழிலாளி கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா? என்னையா தொழிலாளி கஷ்டம்? வண்டியில் ஏறும்போது 30 ரூபா வேணும்னு சண்டை போட்டேன். பெரிய காசு பிச்சை காசு, 30 ரூபா கொடுக்க போகிறேன். பெரிய தூரம் மாதிரி பேசுகிற. 30 ரூபாங்கிறது பிச்சை காசா? பெரிய பெருளா வாடா நீ, அதுக்காக தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இந்த வாடா போடலாம் பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. என்னடா செய்வே? இங்க பாருங்க, ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? உங்க வண்டியில ஏறினவங்களை இப்படியா பேசுவீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. என்ன மேடம், உங்களுக்காக தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கா, நீங்க ஏமாலே திரும்புறீங்க? என்ன இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட இப்படி பேசிருக்க கூடாது. சரி சரி, நீங்க அவரே டிராப் பண்ணி. யாரோட ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை. இவங்களே கூட்டிட்டு போ. அவரும் போயிட்டாரு, நீங்களாவது வரீங்களா இல்லையா? நாங்க வரோம். போ அபி, ஏறு. போ போ, அதெல்லாம் ஒன்னும் நினைக்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ஏய், நீதானே தொல்காப்பி எனக்கு குத்துனவன்? என்னம்மா நீ? நான் இல்லம்மா, குத்துனவங்க உள்ள இருக்காங்க, போய் பாரு. உஷா, இவன் தான் தொல்காப்பி எனக்கு குத்துனவன். ஏங்க ப்ளீஸ், எதுவா உள்ள போய் பாருமா. போங்க போ. அவன் போய் சொல்றான் உஷா. சரி அபி, பாத்துக்கலாம், நீ போ. சார் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, கிளம்புங்க சார். என்ன நீங்கள் எங்க? இன்ஸ்பெக்டர், இது என்ன ஃப்ராடு வேலை? இவங்களே வெளியில் விட்டுருக்கீங்க? என்ன மேடம், அந்த மூணு பேரும் என் வீட்டு தோட்டத்தில் புல்லு வெட்டுற அப்பாவீங்க? இல்லை, இவங்க தான் கொலை பண்ண வந்தவங்க. உங்க ஃப்ரெண்ட கொலை பண்ண வந்தவங்க அவங்க இல்ல, உள்ள இருக்காங்க. வேணா போய் லாக் அப்ல பாருங்க. இன்ஸ்பெக்டர், தொல்காப்பி என்ன குத்துனவங்க இவங்க இல்ல, அவங்க தான். மேடம், இப்ப ஏன் டென்ஷன் ஆவறீங்க? சம்மந்தப்பட்ட மூணு பேரையும் விரட்டி பிடிச்சி லாக்அப்பில் போட்டிருக்கோம், கைப்பட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஏன் டென்ஷன் வரீங்க? நாங்கள் யாரையும் தப்பிக்க விட மாட்டோம். இல்லை, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு.
ஒரு தப்பு நடக்கல. அவங்க குத்துனது நேர்ல பாத்தீங்களா? இல்ல, ஆனா ரெண்டு மூணு தடவை இவங்க தொல்காப்பியை மிரட்டினத நான் பாத்திருக்கேன். ஏங்க, ரெண்டு மூணு வாட்டி மிரட்டின்தான் அப்பயே குத்தி இருக்கலாம்ல? என்னங்க லாஜிக்கலாம் பேசுறீங்க? இதோ பாருங்க, தொல்காப்பிய அந்த பொண்ணு சாந்திய வச்சு ஏதோ தப்பான வழியில மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். அதுல இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ கசமுசா நடந்திருக்கு. இந்த சண்டையில தொல்காப்பியன குத்திட்டாங்க, அதான் புடிச்சு உள்ளார் போட்டிருக்கேன். நீங்க என்ன லாஜிக்கலாம் பேசிட்டு இருக்கீங்க சார்? நீங்க மாத்தி பேசுறீங்க. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, நீங்க ஜாஸ்தி பேசாதீங்க. ஏன் சார், அவங்க பேசுறதுல என்ன தப்பு? ஏதோ ஒரு பிரஷர்ல தானே நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசுறேங்கிறத மனசுல வச்சு பேசுங்க. தெரியும் சார், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், இப்ப இந்த சக்திக்கு இங்க என்ன சார் வேற? அவங்க எல்லாம் அப்பாவி தோட்டக்காரங்கன்னா தோட்ட வேலை பாக்குறத விட்டு இங்க என்ன சார் வேலை உங்களுக்கு? யோ, நீ ரொம்ப பேசுற, முதல்ல வாய முடியா. சார், நீங்க தான் ஏற்கனவே சக்தி கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கல்ல, ஏன் எங்க மேல கோபப்படுறீங்க? இங்க பாருங்க, உங்க மூணு பேரையும் வான் பண்றேன், மரியாதையா பேசுங்க. இவங்க தான் அக்யூஸ்ட்ன்றதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? மரியாதையா வெளியே போயிடுங்க. சார், தப்பான ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏன் சார் எங்களை மிரட்டுறீங்க? சார், இது நாங்க சாதாரணமா விடுற மாதிரி இல்ல. மிரட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவீங்க? பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறோம். இந்த அயோக்கிய பசங்களை நீங்க விட்டாலும் நாங்க விடுற மாதிரி இல்ல. அப்படியா? பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றீங்களா? போய் தெரிஞ்ச வேலையை பாருமா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ, இந்த பார், இந்த கோர்ட்டு கேஸு கச்சேரி எல்லாம் உனக்கு புதுசு, ஆனா எங்களுக்கு பழசு. பொழுது விடிஞ்சாவே எங்களோட பழப்பு இது. இந்த பார், பொம்பளைன்னு பாக்குறேன், பேசாம போயிடு. போ. ஏண்டா கார்த்திக், எதுக்கு தேவையில்லாத வேலாம்? உங்க அக்கா முகத்துக்காக பாக்குறேன், பேசாம போயிடு. ஏன் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் பிறந்ததுலாம் திரௌடிடா. என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்கேன் பாக்குறியா? போடா, போ. இந்த லுக்கெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகுது, போ. இத பார் பெரியமலையா, சத்தி சார் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். விஷயம் கோர்ட் வரையும் போவோம், போனாலும் நமக்கு ஃபேவரா தான் அமையும். ஆனா தயவு செஞ்சு அதுக்கு முன்னால அந்த பொண்ணு மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. மீடியா வரையும் போச்சுன்னா பெரிய பிரச்சனையாவும். சத்தி சார் சொல்லிடுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஞாபகம் இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இப்பவே சுஜாதா கிட்ட பேசுறேன், இதை ஒரு கை பார்த்துருவோம். இல்ல கார்த்திக், சுஜாதா எப்பவுமே சக்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் இதுக்கு வேற ஏதாவது வழி பண்றேன். வேண்டாம் உஷா, பாஸ் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாரு, அவரை வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். சரி வாங்க. சரி. என்ன பாஸ்கர் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? ஜிஎம் என்ன சொன்னாரு? பயங்கர டார்ச்சர் பண்றாயா? பாஸ்கர் இருக்காரம்மா? பாஸ்கர் சார், அது இருக்காரு பாருங்க. எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறான். உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேன், வேற எங்கேயும் உங்களை பார்த்து பேச முடியாதுன்னு தான். இது ஆஃபீஸுங்க, இங்க எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, மரியாதை இருக்கு. இங்க எப்படி? ஐயோ இல்ல, உங்களுக்கு மரியாதை குறைவா நடந்துக்க மாட்டேங்க. சரி சொல்லுங்க. உங்க அம்மாவை கோயில்ல பார்த்தே மாப்பிள்ள, அபி விஷயத்துல ரொம்ப கோபமா இருக்காங்க. அவங்க என்னமோ திடீர்னு உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் அது இதுன்னு சொன்னாங்க. மனசு பதறி போச்சு மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அபி தப்பு பண்ணா நீங்க அவளை கண்டிக்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா அவளை வேண்டான்னு சொல்றது சரியில்லை மாப்பிள்ள.
அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ உங்க பொண்டாட்டி தானே, அதானே ஊர் சொல்லு. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், எனக்கு எந்த வித மாறுபாடும் கிடையாது. அம்மா உங்க ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொன்னதும் என் கொலைய நடுங்கி போச்சு மாப்பிள்ள. உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். அதுக்காக என் பொண்ண வாழா வெட்டி ஆக்கிடாதீங்க. அத்த நீங்க எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க அனுபவசாலி, எல்லாத்தையுமே வாழ்க்கையில பாத்திருக்கீங்க. குடும்பத்துல கோபத்தாபங்கள் சகஜம், பணமோட டென்ஷன்ல நான் ஏதோ கத்திட்டு அபியை வந்து விட்டுட்டேன். மத்தபடி அபி மேல தனியா வெறுப்பு கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் கோவப்பட்டதுல அபி கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டுட்டேன், சரி அந்த கோவம் தனியிட்டோம் நானும் விட்டுட்டேன். மத்தபடி அபி மேல நான் நிறைய பிரிய வச்சிருக்கேன், அது கொஞ்சம் கூட குறையில, அதை எல்லா சந்தர்ப்பத்துல என்னால காட்டிட்டு இருக்க முடியாது. சரி அதை விடுங்க, உங்க உடம்பு எப்படி இருக்கு, மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? இப்ப தேவையில்லை மாப்பிள, உடம்பு பெருசா படுத்தலைனாலும் மன சங்கடம் தான். அதை விடுங்க அத்த, சின்ன சின்ன பிரச்சனை கூட வராட்டி அப்புறம் என்ன வாழ்க்கை. நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், அபிதான் என்னைக்கும் என் பொண்டாட்டி, அந்த இடத்துக்கு வேற யாராலையும் வர முடியாது. யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள, வயிற்றுல பால வாத்துட்டீங்க. என்ன அத்தை, நீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, பஸ்ல போகாதீங்க, ஆட்டோல போங்க. வேண்டாம் மாமா, என்கிட்ட இருக்கு. நீங்க போங்க, கவலைப்படாதீங்க, பேசிக்கலாம், போங்க. சரிங்க.